அனைவருக்கும் வணக்கம். வரலாறு முதல் கேள்வி. கப்பலின் ஒட்டகம் என்று சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசர் யார்? யார் இந்த கப்பலின் ஒட்டகம், பாலைவன கப்பல் ஒட்டகம் என்று அழைக்கப்படுகிறது? அதை கண்டுபிடித்தவர் யாருன்னா அக்பர், முகலாய பேரரசர், மூன்றாவது அரசர் அக்பர். அடுத்தது இரண்டாவது கேள்வி. இளவரசர் குஸ்ருடன் இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் யார்? அவர் யாருன்னா சீக்கிய குரு அர்ஜுன் தேவ், ஐந்தாவது குரு சீக்கிய குரு, அஞ்சாவது குரு வந்து அர்ஜுன் தேவ். இவர் தான் வந்து ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர். இன்னொருத்தர் குரு தேஜ் பகதூர், இவர் வந்து ஔரங்கசீப்பால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர். இவர் வந்து குரு தேஜ் பகதூர் வந்து ஒன்பதாவது சீக்கிய குரு ஔரங்கசீப். குரு அர்ஜுன் தேவ் வந்து ஜஹாங்கீர் ஐந்தாவது சீக்கிய குரு. அடுத்தது மூன்றாவது கேள்வி. அரசியல் என்ற சொல்லை முதல் முதலில் பயன்படுத்தியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டரோட ஆசிரியர், கிரேக்க அறிஞர். டைசி என்பவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சட்டத்தின் ஆட்சியை பற்றி கூறியவர். பிளாட்டோன்றவர் வந்து பிரெஞ்சு அறிஞர். அடுத்தது நான்காவது கேள்வி. தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சௌசா போரில் வெற்றி பெற்றவர் யார்? யார் சௌசா போரில் வெற்றி பெற்றான்னு பார்த்தீங்கன்னா 1539 இந்த சௌசா போர் நடைபெறுகிறது. யார் யாருக்கும் நடுவில் நடந்ததுன்னா ஷெர்கானுக்கும் ஹிமாயுனுக்கும் இடையே நடைபெற்றது. இதில் வந்து ஷெர்கான் ஆப்கானிய படை தளபதி வென்று அரியணையை கைப்பற்றினார். அதிலிருந்து 1540 வரைக்கும் ஷெர்ஷா வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார். அவர் தோற்றுவித்த வம்சம் வந்து சூர் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. அஞ்சாவது கேள்வி. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 14 லூயி ஆகியோர் தேஷ் சமகாலத்தவர்கள். அவர் யாரோட சமகாலத்தவர்? ஷாஜஹான். இந்த 14 லூயியோட அமைச்சர் தான் வந்து கால்பர்ட். இவர் தான் வந்து பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை தொடங்குறாரு. அடுத்தது ஆறாவது கேள்வி. ஜலாலுதீன் மங்காபரணிக்கு அடைக்கலம் தர மறுத்த டெல்லி சுல்தான் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இல்துமிஷ். இவர் தான் இவர்கிட்ட வந்து இந்த ஜலாலுதீன் மங்காபரணி என்பவர் வந்து அடைக்கலம் கேட்பார். இவர் வந்து தரமாட்டன்றவர். அதனால் செங்கிஸ்கான் படையெடுப்பிலிருந்து இந்த டெல்லியை வந்து காப்பாற்றுவார் இல்துமிஷ். இந்தியாவில் துருக்கியர்களின் ஆதிக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து குத்புதீன் ஐபக். 1206 அடிமை மரபை தோற்றுவித்து இந்தியாவில் துருக்கியர்களின் ஆதிக்கத்தை தொடங்கி வைக்கிறார். எட்டாவது கேள்வி. சிம்ம விக்ரமன் என்று அழைக்கப்பட்ட குப்த பேரரசர் யார்? விக்ரமன். அவர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தவர். விக்ரமன், விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படும். அதே மாதிரி சிம்ம விக்ரமன், விக்ரமாதித்யன், இரண்டாம் விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படும் இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி. பஞ்சாபி மொழி எந்த இரண்டு மொழிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கின்றன? பஞ்சாப் மொழி வந்து எந்த இரண்டு மொழிகளின் கலவையாக அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபி, இது உருது மற்றும் ஹிந்தி. இந்த இரண்டு மொழிகளோட கூட்டி கலவை தான் வந்து பஞ்சாபி மொழி. பத்தாவது கேள்வி. ஜோன்பூர் என்ற நகரத்தை உருவாக்கிய டெல்லி சுல்தான் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோசா துக்ளக். அவர் தான் வந்து ஃபெரோசாபாத் என்ற நகரத்தையும் உருவாக்கியிருப்பார் மற்றும் ஜோன்பூர் என்ற நகரத்தையும் உருவாக்கியவர். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோசா துக்ளக். 14வது கேள்வி. 1599 அக்பர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த முதல் ஆங்கிலேயர் யார்? அக்பர் காலத்திலே ஆங்கிலேயர் வந்து முதல் முதலாக இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜான் மில்டன் ஹால் என்பவர் தான் வந்து முதல் முதலாக வராரு. அடுத்ததான் வந்து சார் தாமஸ் மன்றோ, வில்லியம் ஹாக்கின்ஸ் போன்றவர்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு வராங்க. முதல் முதல் அக்பர் காலத்திலே ஒருத்தர் வராரு, யார்னா ஜான் மில்டன் ஹால். 11வது கேள்வி. அர்ஷர் எந்த மரபினை சார்ந்தவர்? அர்ஷர் எந்த மரபினை சார்ந்தவர்னா புஷ்யபூதி. இந்த புஷ்யபூதின்றவங்க வந்து குப்தர் காலத்தில் இந்த ஹரியானா தானேஸ்வர பகுதி இருந்த நில சுவார்ந்தார்கள். இவங்களோட மரபு வந்து வர்தமான மரபு. 13வது கேள்வி. புஷ்யபூதி வம்சத்தின், அதாவது வர்தமான வம்சத்தின் முதல் அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரபாகவர்தனர். இவருடைய புதல்வர் தான் வந்து ராஜவர்தனர் மற்றும் ஹர்ஷவர்தனர். இவங்களுக்கு இன்னொரு மகள் இருப்பா பிரபாகவர்தனர், அவங்க பேர் வந்து ராஜேஸ்ரீ. 14வது கேள்வி. இந்திய குடியுரிமை சட்டம் முதல் முதலாக ஏற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1955 இந்திய குடியுரிமை சட்டம் முதல் முதலாக ஏற்றப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய தடவை திருத்திருக்கிறாங்க. அடுத்தது 15வது கேள்வி. டெல்லியில் தீன்பனா என்ற நகரை நிர்மாணித்தவர் யார்? இந்த தீன்பனா என்ற நகரத்தை நிர்மாணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஹுமாயூன். அவர் தான் வந்து முகலாய பேரரசில் இரண்டாவது அரசர் ஹுமாயூன். அவர் தான் நிர்ணயிக்கிறாரு. இதை அழித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. டெல்லியை தலைமட்டமாக்குவார், அதில் தீன்பனா கட்டிடத்தையும் அடித்து ஒழிச்சிருவார். 16வது கேள்வி. அரசர் காலத்தில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யார்? அரசர் காலத்தில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சசாங்கன். 10வர்மன் என்பவர் வந்து அவங்களோட தங்கச்சியின் கணவர். தேவகுப்தன் என்பவர் வந்து மாலவள பகுதியை ஆட்சி செய்தவர். 17வது கேள்வி. தாகிர் எந்த போரில் தோற்கடிக்கப்பட்டார்? தாகிர்
முகமது பின் காசிம் அவர்களால் 1712 வந்து ரோவார் என்ற இடத்துல தோற்கடிக்கப்படுகிறார். 18 கேள்வி, திவாகமித்திரர் என்ற புத்த துறவியால் புத்த சமயத்திற்கு மாற்றப்பட்ட அரசன் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசர். அசோகர் வந்து உபகுப்தர். கனிஷ்கர் வந்து அஸ்வகோஷர். ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஹரப்பாவில் மாடுகள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்ட? செபு என்று அழைக்கப்பட்டன. கதிரவனை ஒத்த வீரம் படைத்தவர் என்று அழைக்கப்படும் குப்த மன்னர் யார்? விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தன் என்று அழைக்கப்படும் மன்னர் யார்? அவர் தான் வந்து கதிரவனை ஒற்றிய, சூரியனை ஒற்றிய இதுனா யாருனா இரண்டாம் சந்திரகுப்தர். அவர் தான் வந்து விக்ரமாதித்தன், இரண்டாம் விக்ரமாதித்தன் கதிரவன். நன்றி.